ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு கிச்சன் செட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மினியேச்சர் கிச்சன் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டான மெட்டீரியல்ஸ் தான், வேஸ்ட்டான அட்டைப்பெட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு தான் இந்த கிச்சன் வந்து நான் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வாஷ்பேஷன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைரி மில்க் பாக்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் சைடில் கம்ச்ச இடத்த வந்து நான் வந்து கம் போட்டு ஒட்டிக்கிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக செல்லோ டேப் வச்சும் நல்லா ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஸ்ட் ஃபெவிகால் டப்பா வந்து பாதியாக நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் போல் மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். அது எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து அந்த கூடு போட்டிருக்க அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதை மடக்கி விடும்போது நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்றதுக்காக. சப்போஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இது வேணாம் அப்படின்னீங்கன்னா, ஏதாச்சும் வேஸ்ட் டப்பா அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது வேஸ்ட்டாக இருந்தனால நான் இது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மாதிரி நம்ம கட் பண்ணதை வந்து மடக்கி மடக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா நின்றுக்கும். அதுக்கப்புறம் ஒரு கம்பியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த தண்ணிலாம் போகிறதுக்கு வந்து ஒரு ஹோல் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டியூப் இருந்துச்சு, ஸோ அதை இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டைரி மில்க் பாக்ஸ் மேலே அந்த டப்பாவை வந்து வச்சு அளவு எடுத்துகிட்டு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை வந்து நம்ம உள்ளே வைக்கும்போது கரெக்டாக நிற்கும். அதுக்கப்புறம் இதை சென்டரில் பார்த்திங்கன்னா கோடு போட்டுட்டு அதை நான் கட் பண்ணி எடுக்கும்போது அழகாக ஒரு டிசைனான ஒரு டோர் மாதிரி கிடச்சிச்சு. ஸோ அதுக்காக தான் நான் அந்த இடத்த வந்து ஆல்ரெடி நான் ஒட்டினதும் கூட. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த சிங்கை வந்து நான் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு கம் போட்டு நல்லா ஒட்டிட்டேன். இது க்ளூ கன் இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட எந்த கம் இருக்கோ அந்த கம்மை போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகான ஒரு சிங்க்கு, அதாவது வாஷ்பேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த தண்ணிலாம் போகிறதுக்கு, அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டியூப் வச்சுட்டு அதை மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து ஹோல் போட்டு நான் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டேன். வாஷ்பேஷனுடைய ஃபைனல் டச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன், அதை நடுவில் வந்து கரெக்டாக கோடு போட்டுட்டு அதை நான் வெட்டி எடுத்துக்கிறேன். ஸோ வந்து நம்மளுக்கு ரெண்டு பாக்ஸ் கிடைக்கும். அதில் ஒன்றே வயசில் பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுற மாதிரியே கோடு போட்டு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பீஸையும் நம்ம தூக்கி போட தேவையில்லை, அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ஓரங்கள் வந்து விலகுனதையெல்லாம் வந்து நான் கம் போட்டு ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஓரத்தில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு கம் போட்டு நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள பாக்ஸ் மாதிரியே மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கார்ட்போர்டு வந்து வெட்டி எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டை வந்து நீட்டாக நம்ம வந்து அந்த சைடில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். லாஸ்ட்டாக ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட வேணான்னு சொன்ன பாக்ஸை அட்டைப்பெட்டி எடுத்துகிட்டு அதை நம்ம 3 பீஸாக வந்து கட் பண்ண போகிறோம். அதே அளவுக்கு அந்த பாக்ஸோடைய அந்த அளவுக்கே நம்ம வந்து மெஷர் பண்ணி அந்த கார்ட்போர்டை வந்து வெட்டி எடுக்க போகிறோம். வெட்டி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு 2 ஸ்லாப் வைக்கிற மாதிரி நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ 2 ஸ்லாப் மாதிரி நான் வச்சதுக்கப்புறம் மூணு பீஸில் வந்து 1 பீஸை ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் 2 பீஸையும் சேர்த்து வச்சு ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தெர்மாகோல் பாக்ஸ் ஒன்று கிடச்சிச்சு. ஸோ இந்த தெர்மாகோல் பாக்ஸ்லாம் அங்கங்கே இதாக இருந்துச்சு, அதனால் அதை கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஃப் வச்சு அதெல்லாம் கொஞ்சம் ஷேப்பாக எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இது வந்து இந்த கேஸ்லாம் வைக்கிறதுக்கு இருக்கும், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதில் அலுமினியம் ஃபால் ஷீட் வந்து போட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிட்டேன். உங்களுக்கு அலுமினியம் ஃபால் ஷீட் இல்லைனா நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பேங்கிள் வாங்கின பாக்ஸ் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன் கார்ட்போர்டு. அந்த கார்ட்போர்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பாக்ஸுடைய கீழ்ப்பக்கம் வந்து இருக்கிற போகிற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு வந்து வெட்டி எடுத்திருக்கேன். அதை வந்து உள்ளே வந்து கம் வச்சு நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் பண்ணுற ஏரியா இருக்குல்ல, அதையுமே வந்து நம்ம கம் போட்டு நல்லா ஒட்டிட்டோம். அது கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக
yellow tape வச்சு ஓட்டிட்டு அதுக்கு அப்புறம் இப்ப நான் கோடு போடறேன்ல அதே மாதிரி சென்ட்ரல்ல ஒரு கோடு அப்புறம் மேலையும் கீழையும் கொஞ்சம் கேப் விட்டு போடலாம் கேப் இல்லாமே போடலாம் அது உங்க இஷ்டம் நான் கேப் விட்டு போட்டுருக்கேன் அதுக்கு அப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படினா ஒரு டோர் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அதுக்கு அப்புறம் கீழ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் yellow tape வச்சு நான் அந்த கீழ உள்ள இடத்தை வந்து சின்னதா நான் ஒட்டிருக்கேன் ஏனா அது எடுத்துட்டு வரோம் அப்படின்றனால அத வந்து செலோ டேப் போட்டு ஒட்டிட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்கு அப்புறம் இன்னொரு பீஸ் வெட்டி வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதையும் வந்து அதுல கம் போட்டு நான் உள்ள வந்து வச்சிட்டேன் நல்லா அழுத்தி விட்டோம் அப்படினா நல்லா நீட்டா ஒட்டிக்கும் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் அந்த பாக்ஸ் உடைய அளவுக்கே நான் எடுத்துட்டு ஒரு சின்ன பீஸ் அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ் எடுத்துக்கேன் அத வந்து கம் அப்ளை பண்ணிட்டு நடுவுல நான் ஒட்ட போறேன் ஏனா இது ஒரு பெருசா இருந்து நடுவுல ஒரு ஸ்லாப் இருந்தா நல்லா இருக்கும்ன்றனால ஒரு பெரிய பீஸ வந்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு நான் உள்ள வந்து ஒட்ட போறேன் சென்ட்ரா பார்த்து ஒட்டிக்கணும் அதுக்கு அப்புறம் சின்ன பீஸ் இருக்கல அத வந்து நான் கீழ ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு வந்து நாலு இது வேணும் அப்படினா நீங்க இன்னொரு ஒரு பீஸ் கூட வெட்டிட்டு இதே மாதிரி மேலையும் கீழையும் ஒட்டி நான் வந்து just ஒரு 3 இது பார்ட் மட்டும் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு கீழ மட்டும் ஒட்டி இருக்கேன் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சோப்பு டப்பாலாம் இருக்கும்ல அந்த மாதிரி சோப்பு டப்பால உள்ள சைடுல எல்லாம் வந்து நான் கம் அப்ளை பண்ணிட்டு நான் நீட்டா ஒட்டிக்கிறேன் ரெண்டு பாக்ஸ் இருந்து ரெண்டு பாக்ஸும் இதே மாதிரி தான் பண்ணேன் அப்புறம் இந்த மாதிரி காட்ற மாதிரி நடுவுலயும் மேலையும் கீழையும் நான் கோடு போட்டு எடுத்துக்கிறேன் கோடு போட்டு எடுத்துட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணும்போது ஒரு டோர் மாதிரி நமக்கு கிடைக்கும் சோ அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துட்டு மேலையும் கீழையும் கட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு வந்து டோர் மாதிரி கிடைக்கும் அந்த பேங்கிள் பாக்ஸ்ல செஞ்ச அதே மெத்தட் தான் இருக்கும் சோ பண்ணிட்டு அதை சுத்தி என்ன பண்ணிருக்கேன் அப்படினா நியூஸ் பேப்பர் வச்சு நான் ஒட்டி இருக்கேன் ஏன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சா கொஞ்சம் நீட்டா இருக்கும் அட் சேம் டைம் கொஞ்சம் நிறைய பெயிண்ட் யூஸ் ஆகாது அப்படின்றனால அதுக்கு அப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் கம் அப்ளை பண்ணிட்டு நான் ஒட்டிக்கிறேன் இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக பின்னாடி செல்லோ டேப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் செல்லோ டேப் யூஸ் பண்ணிட்டு அதையுமே நல்லா ஒட்டிக்கிறேன் ரெண்டும் ஒட்டிட்டு லாஸ்டா பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் இது எல்லாத்துக்குமே லாஸ்டா நான் எப்படி ஃபினிஷிங் கொடுத்தேன் அப்படின்றது நீங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்விட்ச் போர்டு தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் காட்டின மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் சின்ன கார்ட்போர்ட் பீஸ் வெட்டியிருக்கேன் அதில் வந்து ஸ்விட்சுக்காக சின்ன சின்ன பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரெட்டாங்கிள் ஷேப்பில் நான் வந்து வெட்டியிருக்கேன் அதில் வந்து ஒரு கால்வாசி மட்டும் நான் மடக்கிட்டேன் அப்படின்னா மடக்கிட்டு அந்த கார்னரில் கம் போட்டு நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்விட்ச் மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் அது மாதிரி வெட்டியிருக்கேன் அந்த கார்ட்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில் கலர் போல் ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்சையெல்லாம் நம்ம வந்து ஒட்டணும் அப்படின்றதுக்காக மேலேயும் கீழேயும் மட்டும் நான் வந்து கம் போட்டிருக்கேன் அந்த கம் போட்ட இடத்துல அந்த ஸ்விட்சோட அந்த நம்ம பேப்பரில் வெட்டியிருக்கோம்ல அதை வந்து நம்ம ஒட்டும்போது கரெக்டாக ஸ்விட்ச் மாதிரியே கிடைக்கும் கொஞ்சம் மடக்கி விட்ட மாதிரி வைக்கணும் அவ்வளோதான் அதே மாதிரியே நான் மூணு பீஸையுமே ஒட்டியிருக்கேன் மூணு பீஸையும் ஒட்டிட்டேன் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு குச்சியில் ஏதாச்சும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூணு டாட் வச்சிட்டோம் அப்படின்னா பிளக் மாட்டுறதுக்கு உள்ள அந்த இது மாதிரியே இருக்கும் ஸோ இது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் செஞ்சேன் அது வந்து இந்த ஷேப்பில் என்கிட்ட ஒரு கார்ட்போர்டு இருந்தனால அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்போர்டு வந்து ஒட்டியிருக்கேன் ஒட்டிட்டு அதை கட் பண்ணி நடுவில் கட் பண்ணி இருக்கும்போது ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருந்துச்சு அதோடய இதுக்கு மட்டும் நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அதாவது ஃபுல்லாக வந்து ரெட் கலர் பெயிண்ட் அதுக்கப்புறம் ஒரு கிளிட்டர் ஷேட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கிளிட்டர் மாதிரி யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அது ஹேண்டில் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன்
அதில் வெளியே பார்த்திங்கன்னா ரெட் கலரு, உள்ளே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன். நான் பின்னாடிலாம் வந்து பெயிண்ட் அடிக்கலை, ஏன்னா நம்ம வந்து ஒட்டும்போது அதெல்லாம் மறைஞ்சிரும், அது நம்ம பெயிண்ட் அடித்தாலும் வேஸ்ட்டு தான், அதனால தான் நான் பெயிண்ட் அடிக்கலை. இப்போ வந்து நான் என்னென்ன பண்ணேஷனுக்கு பார்த்திங்கன்னா, மேலே வந்து மேலேயும் இந்த சைட்லேயும் வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட் ஓட்டியிருக்கேன். அலுமினியம் ஃபாயில் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த லேஸ் கவர்லாம் உள்ளே இருக்கலாம், அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கபோர்டு எல்லாத்துக்கும் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு, அந்த ஓரத்துக்கெலாம் குயிலிங் பேப்பர் இருக்குல்ல அது வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லாப்க்கு வந்து பெயிண்ட் எதுவும் அடிக்கலை, அடிக்காமல் வெறும் குயிலிங் ஷீட் மட்டும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜும் பார்த்துருப்பீங்க, இது வந்து பிளாக் கலர் பெயிண்ட் மட்டும் அடிச்சிருக்கேன், எதுவும் அவுட்லைன்லாம் எதுவும் கொடுக்கலை. இந்த ஸ்விட்ச் போர்டு, அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங், இந்த மாதிரி தான். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டேபிள், இந்த டேபிள் தான் பண்ணேன். அதாவது இது எப்படி அப்படின்னா, செல்லோ டேப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெரிய செல்லோ டேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து கீழேயும் மேலேயும் வந்து கார்ட்போர்டு வச்சு ஒட்டிட்டு சார்ட் வந்து ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். இதில் பெருசாக நான் எதுவும் செய்யலை, உள்ளன் த்ரெட் வச்சு சுற்றியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி செவருக்காக பெயிண்ட்லாம் எதுவும் அடிக்கலை, ஜஸ்ட் வந்து சார்ட் இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஒட்டியிருக்கேன். இதுதான் லாஸ்ட்டாக ஃபினிஷிங். இது நான் இப்படி தான் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு வாட்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நான் உங்கள்கிட்ட காமிச்சது தான். அதுக்கப்புறம் அந்த டோருக்கெலாம் வந்து கபோர்டுக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு அந்த வாஷ்பேஷன் கீழே உள்ளது வந்து இந்த பிஸ்தா ஷெல்லு வச்சு ஒட்டியிருக்கேன். லாஸ்ட்டாக என்கிட்ட இருக்கிற ஒரு சில ஜாமான்லாம் வச்சு நான் செட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட அவ்வளோக்கா ஜாமான் இல்லை, ஸோ கொஞ்சம் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் நல்லா ரெடி பண்ணிடுறேன். இதுதான் என்னோடய ஃபைனல் கிச்சன் லுக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.